శ్రీగూరుభ్యో నమ భగవద్గీత రెండావద్యాయం పొత్తవదు శ్లోకం ఎనం వేత్తిహన్యం మన్యతే హత ఉభౌ తౌ న విజాని నాయం హిహన్య முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் இதான் சொன்னது தேகம்ங்கிறது அனித்தியம் ஆத்மா நித்தியம் தேகங்களுக்கு அழி அழிவு உண்டு ஆனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது ஆத்மா அவினாசி அவினாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் அவ்வசாஸ் ந கஷ்டித் கத்துவருகதி அப்படிங்கிற இந்த பதினேழாவது ஸ்லோகத்துல ஆத்மாவுக்கு விநாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட அப்படியானா ஆத்மாவுக்கு விநாசம் உண்டு அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறாளோ இப்படி யாரு நினைச்சுட்டு இருக்காளோ அவளுடைய நினப்பு தவறானது அப்படின்னு சித்தமாயிடும் அதை தான் இப்ப சொன்னார் ஆத்மாவை ஒண்ணும் நீ அழிச்சிட போறதில்லை கொல்லவும் போறது இல்ல அதனால அதுக்கு பயந்து யுத்தத்தை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் இப்ப ஆத்மாவுக்கு ஜனனம் கிடையாது மரணம் கிடையாது அதுக்கு விநாசம் கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்திலே பிரமாணமாக கடோபனிஷத்திலேந்து ரெண்டு மந்திரங்களை எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி உபனிஷத்துல உள்ள ரெண்டு மந்திரம் இந்த வேத்தி ஹந்தாரம் அப்படிங்கிறதும் நஜாயத்தே மிரியத்தேவானி இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் இந்த ரெண்டு ஸ்லோகமும் இருந்து எடுத்து கொட்டேஷனாக கொடுக்கப்பட்ட மந்திரம் கோட் பண்ணப்பட்ட மந்திரம் இது வேதமந்திரத்தை எப்போ ஒரு புராணங்கள்லையோ அவன் புராணங்கள்லேயும் வச்சுக்கலாம் அந்த புராணங்களில் எடுத்து சொல்லப்படுறதோ அந்த சமயத்தில் சின்னதாக ஒரு வித்தியாசம் பண்ணப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு பதம் மாற்றி அமைச்சிருக்கும் அப்படிதான் வழக்கம் அவ நிஜமான அந்த வேத மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரையே வேதம் படித்து வாழ்க்கை தெரிஞ்சுக்க வேண்டியது ஆனா அந்த மந்திரத்தை அப்படியே இதுல எடுத்து சொல்லும்போது அப்படியே எடுத்து சொல்ல மாட்டா மகர்ஷிகள் சின்னதா ஒரு ஒரு பதத்தை மாத்தி அப்புறம் சொல்லுவா பார்த்தா அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகமும் பதி இருபதாவது ஸ்லோகமும் கடோபநிஷத்திலேருந்து வந்த மந்திரம் அப்படின்னு வச்சு நோடுவோம் இந்த ரெண்டு மந்திரத்தை எதுக்காக காமிக்கிறான்னு சொன்னா சாட்சிக்காக கொண்டு வராராம் இந்த ரெண்டு மந்திரத்தை ஆத்மாவுக்கு விநாசம் இல்லைன்னு இப்ப நான் சொன்னேன் பாத்தியா இதே தான் இந்த ரெண்டு மந்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லிருக்கு உபனிஷத்து இதுக்கு சாட்சி அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக எடுத்திருக்கா சரி இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் ஏனம் வேந்தி ஹந்தாரம் ஏனம் இவனை இவனைன்னு சொன்னா இப்ப சொல்லப்பட்ட ஆத்மாவைன்னு அர்த்தம் யஹானா எவன் ஒருவன் இப்ப நான் சொல்லி கொடுத்த ஆத்மாவை ஹந்தாரம் வேத்தி ஹந்தாவாக நினைக்கிறானோ ஹந்தானா யாரு ஹனனம்னா கொல்றது ஹந்தானா கொல்றவன் இந்த ஆத்மாவை ஹனன கர்த்தாவாக அதாவது கொல்லறவனாக எவன் நினைச்சென்றிருக்கானோ இப்ப அர்ஜுன் அப்படி தானே நினைக்கிறான் இந்த பீஷ்ம துரோணாதிகளால் வந்து யுத்தத்திலே யார் கொல்ல போறா அர்ஜுனன் நான் யுத்தம் பண்ணினேன்னா இவெல்லாம் செத்துப்படுவா இவாலாம் கொல்லப்படுவார்கள் யாராலே என்னாலே அதாவது நான் இவர்களை கொல்லக்கூடியவனாவேன் அப்படின்னு நினைக்கிறான் ஆஹா தன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா ஹந்தா அப்படின்னு நினைக்கிறான் இங்க சுவாமி என்ன சொல்றார் சுவாமி இல்லை உபனிஷத்து என்ன சொல்றது ஆத்மாவை போய் ஹனனக்கிரிக்கு கர்த்தாவாக ஒருத்தன் நினைச்சான்னா அவனுக்கு ஆத்மா தெரியலே எச்சைனம் மன்னியதே ஹதம் எந்த ஒருவன் ஆத்மாவை கொல்லப்படுபவன் கொல்றவன் ஒருத்தன்னு சொன்னா அவன் யாரை கொல்றான்னு அவன்தானே கொல்லப்படுபவன் இந்த ஆத்மா ஆத்மாவை கொள்கிறது அப்படின்னு வைத்து கொண்டால் ஒரு ஆத்மா கொல்லக்கூடிய ஹந்தாவாகவும் இன்னொரு ஆத்மா கொல்லப்படும் ஆத்மாவாகவும் ஹதனாகவும் ஆவான் இப்படி ஒருத்தன் நினைச்சான்னா இது ரெண்டுமே தவறானது எஸ் ஜெயினம் அன்னியே ஹதம் பீஷ்ப ஆத்மாக்கள் என்னாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சான்னா அதுவும் தப்புதான் இவா ரெண்டு பேருக்கும் தெரியலை ஆத்மாவை பத்தி தெரியலை ஏன் அப்படி தெரியலே தெரியலேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இங்கே நிஜமான ஆத்மஸ்வரூபம் அவினாசின் சித்தம் முன்னாடி சொன்னாரே அது அவிநாசிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாத விஷயம் அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஹனனக் கிரியைக்கு கர்த்தாவாகவும் கர்மகாரகமாகவும் ஒருத்தன் நினைச்சானேயானால் இது அவனுடைய பிரமை இது உண்மையில்லை அவனுக்கு ஆத்மாவை பற்றி தத்துவமே தெரியலை சரியா தெரியலேங்கிறார் உபவுத்தவு நவிஜானித ஏன்னு கேட்டால் நாயம் ஹந்தி நகன்யத்தை அயம் அயம்னா இந்த ஆத்மாவானது ந ஹந்தி யாரையும் கொல்லாது கொல்ல கொ ஹந்தாவாக ஆகாது அதே மாதிரி ந ஹன்யத்தை யாராலும் கொல்லப்பட மாட்டாது ஹனனக் கிரியைக்கு அத இதையும் யாரும் கொல்ல முடியாது யாரும் ஆத்மா ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாதுன்னு ஒண்ணு ஆத்மா யாரை எதையும் கொல்லாதுன்னு ரெண்டு அம்சம் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது சரி மத்ததெல்லாம் ஆத்மா கொல்லுமான்னு சொன்னா அதுவும் முடியாது நாயம் ஹந்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மா எதையும் கொல்லாது நகன்யை அயம் நகன்யத்தைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது இது கொல்ற கூடிய ஆத்மாவும் இல்லை கொல்லப்படும் ஆத்மாவும் இல்லை அது ரெண்டுமே வேற அனாத்மா ஆத்மாவுக்கு ஹனனக் கிரியையோடு சம்பந்தம் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது இதுவும் கட்டோபரிஷத மந்திரம்

ஆத்மா உற்பத்தியாக கூடிய இல்லை இது அப்படின்னு ஆச்சு அயம் நஜாயத்தே ஆத்மா உண்டாகாது உற்பத்தியாகாது அதே மாதிரி மிரியத்தேவா நம்மியே ஆத்மா அழியாது செத்து போகாது அதுக்கு ஜென்மாவும் கிடையாது மரணமும் கிடையாது ஜென்மானா உற்பத்தி மரணம்னா அழிவு ரெண்டும் இல்லை கதாச்சித் கதாச்சித் அப்படி எந்த ஒரு சமயத்திலும் எந்த காலத்திலும் கிடையாது இப்ப கிடையாது நாளை நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வருமோன்னு கேட்டா அதெல்லாம் எப் எந் எக்காலத்திலும் கிடையாது கதாச்சித்னா எக்காலத்திலும் ஆத்மா பிறக்காது அதே மாதிரி மறிக்காது அதுக்கப்புறம் நாயம் பூத்வா அபவிதா இந்த ஆத்மா பூத்வா அபவிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு காலத்துல இருந்து அப்புறம் இல்லாம போக போவது இல்லை என்னது புதுசா என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு இருந்து இல்லாம போகிறது எதுவோ அதுக்குதான் அழிவு உண்டு முன்னாடி இருக்கு அப்புறம் இல்லாம போய் சொன்னா எங்க போச்சுன்னா அது விநாசமாயிடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பூத்வா இருந்து அபவிதா இல்லாம போவது எதுவோ அதற்கு அழிவு உண்டு ஆனா ஆத்மா அப்பேற்பட்டது இல்லை இன்னும் ஒண்ணும் இதுல சேர்க்கலாம் வா அப்படின்னா அபூத்வா பவிதா முன்னாடி இல்லாமல் பின்னாடி எது இருக்குமோ அதுக்கு உற்பத்தின்னு சொல்றது முன்னாடி உண்டானா இல்லை இப்பதான் இருக்கு அப்படின்னா என்னாச்சு இது உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் முன்னாடி இல்லை இப்பதான் வந்திருக்கு அப்ப முன்னாடி இல்லாமல் பின்னாடி வருது அபவிதா பூத்வா அபவிதா இருக்கோ இல்லையோ அபூத்வா பவிதான்னு சேர்க்கணும் மறுபடியும் இது வந்து அபூத்வா பவிதா முன்னாடி இல்லாமல் அப்புறம் வந்ததும் கிடையாது இருந்து இல்லாம போகிறதும் கிடையாது முன்னாடி இல்லாமல் அப்புறம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு உற்பத்தி உண்டு ஆத்மா அப்படி இல்லை அதனால ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை இதை காரணங்காண்பிச்சு ந ஜாயத்தே முரியதேவா ஆத்மாவுக்கு ஜனனமோ மரணமோ இல்லை அப்படின்னு சொல்லிக் ரெண்டாவது பாருங்கோ அஜஹா நித்யா சாஸ்வதா அயம் புராணா இந்த ஆத்மாவை பற்றி சொல்றது அஜஹா அஜகா அப்படின்னு சொன்னால் இது வந்து உற்பத்தி ஆகாத ஒன்று ஜனனம் இல்லாதது நித்தியான்னு சொன்னால் விநாசம் இல்லாதது சாஸ்வதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அபக்ஷயம் இல்லாததுன்ற அபக் க்ஷயம்னா வளர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷயம் ஆகிறதும் இல்லையோ அந்த க்ஷயம் இல்லாதது எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பெருசா இருக்கு அப்புறம் நாளைக்கு சின்னதாக பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுத்துங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா போறது க்ஷயம்னா என்ன தெரியுமா சில சமயம் தன்னுடைய அவயவங்கள்லாம் அழிஞ்சு போகும் அதனால க்ஷயம் சில சமயம் அதுல இருக்கிற குணங்கள்லாம் போயிடும் அதனால க்ஷயம் ரெண்டு விதமாக ஒரு வஸ்துவுக்கு க்ஷயங்கிறது லோகத்தில் பிரசித்தமாக இருக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தான் நிச்சயம் செலவு பண்ணிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே நிறைய இருந்தது இன்னைக்கு இப்போ காணமே கொஞ்சமா இருக்கே அப்படின்னு தெரியறது இது என்னது இது க்ஷயம் இவன் சேர்த்து வச்சிருந்த அந்த சமூகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவயவங்கள் கழிஞ்சுட்டே வந்ததால கடைசியில் இப்போ இது க்ஷயம் இது அவயவ கஷயத்தினால வரக்கூடிய க்ஷயம் இந்த மாதிரி ஆத்மாவுக்கு க்ஷயம் வருமானா வராது குணக்ஷயம் அப்படின்னா என்ன தெரியுமா முதல்ல நிறைய குணமானா இருந்தது நிறைய குணங்கள் இருந்தது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சுகிட்டே வர ஆரம்பிச்சுடுது குணம் இது உண்டு நம்ம நல்ல புஷ்பம் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா வாசனையான புஷ்பம் இந்த வாசனையான புஷ்பம் ஆரம்ப காலத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனையை நம்ம மூந்து 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 முந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கங்களேன் நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் அந்த பூவை மூந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பூவை பார்த்தீங்கன்னா அதோடைய வாசனை குறைஞ்சிவிடும் க்ஷயிடும் அது ஏன்னா வாசனையோட இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் அங்கே இருந்து கிளம்பிடும் இவ இழுத்து இழுத்து உள்ளுகுள்ளப்படும் ஆகா அப்புறம் அந்த பூல வாசனை க்ஷயமாகும் குணக்ஷயம் இது கிடையாதுன்னு தார் ஆத்மாவுக்கு ஏன்னா ஆத்மாவுக்கு அவயவமும் கிடையாது குணமும் கிடையாது அதனால இப்போ ஏற்பட்ட கிடையாது இதைத்தான் என்ன சொல்றது சாஸ்வத்தஹா அப்படிங்கிறது அப்புறம் புராணஹான்னு ஒன்று சொல்லுவோம் புராணஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் இங்கே பண்ணியிருக்காருனா நாம் ஏதோ பழசேன்னு அர்த்தம் சொல்லுவோம் அப்படி இல்லை புராணஹாங்கிறதுக்கு புராபி நவகா புறாபி எக்காலத்திலும் புதுசாகவே இருக்குன்ற ஆத்மா புதுஷா இருக்கு ஆரம்பத்தில் எப்படி இருக்கு ஒரு வஸ்து புத்த புதுசாக நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் காலம் ஆக ஆக அதனுடைய அந்த புதுத்தன்மை இருக்கே அந்த குணம் க கஷயம் ஆகிட்டு போகும் ரொம்ப பாய்சா போயிடும் இந்த ஆத்மா எத்தனை காலமா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை அடையாது அதனாலே இது ஆரம்பத்துல எப்படி இருக்கோ அப்படியே புதுசாவே இருக்கு கடைசி கடைசியே கிடையாது எப்போதும் அப்படியே இருக்கு எல்லா சமயத்திலையும் புதுசாவே இருக்கு புறாபி நவஹா ஏவ புராணகான் அதனால என்னாச்சு இது கொஞ்சம் மேலே ஏறுவது இறங்குறது அதாவது விருத்தி அடையிறது க்ஷயம் அடையிறது ஒன்றும் கிடையாது அதனாலே இப்படி இருக்கிறதுனாலே நஹன்யதே ஹன்யமானே சரீரே அழியக்கூடிய வஸ்துவை தானே அழிக்க முடியும் உண்டாகக்கூடிய வஸ்துவை தானே உண்டாக்க முடியும் ஆத்மா உண்டாக்கக்கூடிய வஸ்துவும் இல்லை அழியக்கூடிய வஸ்துவும் இல்லை நீ யுத்தம் பண்ணி எப்படி ஆத்மாவை கொல்ல முடியும் அதுக்காக நீ வருத்தூடாதுப்பா அப்படிங்கிற நகன்யத்தையே ஹன்யமானே சரீர அப்ப எதுதான் அழியிறது அப்படின்னு கேட்டா ஆத்மாவுக்கு மறக்கிற மாதிரி மேல உபாதின்னு சொல்லக்கூடிய சரீரம் இருக்கே இந்த சரீரம்தான் கொல்லப்படுகிறது சரீரம் கொல்லப்படும் போது அதுலே அபிமானம் உள்ள ஆத்மா கொல்லப்படுவது இல்லை கொல்லப்படுவதாக நினைக்கலாம் ஒரு சரீரம் இன்னொன்று கொல்லும் போது தன்னை கொல்லக்கூடியவனாக நினைக்கலாம் ஆனா ஆத்மா கொல்லக்கூடியதாக ஹந்தாவாக ஆக முடியாது அதே மாதிரி கொல்லப்படும் வஸ்துவாகவும் ஆக முடியாது அப்படி தெரியலாம் தெரியறது பிராந்தியனு அதனாலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒழுங்கான முடி முறையில் தெரிஞ்சுட்டுட்டானே ஆனால் அவனுக்கு என்ன பலங்கிறத சொல்ற வேதாவிநாசினம் நித்தியம் எயம் அவியம் கதம் ச புருஷ்பார்த்த கம் ஹாத்தயதி ஹந்தி தம் கம் த்தயதி அவன் யாரை கொல்ல வைக்க போறான் யார் அவன் கொல்ல போறான் அப்படின்னு சொன்னா அவன் கொல்ல வைக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது இதெல்லாம் பண்ண மாட்டான்னு அர்த்தம் எவன் ஒருவன் வேத தெரிந்து கொண்டானோ எத இந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்ப சொன்ன விதத்துல தெரிந்து கொண்டானோ அவிநாசினம் நித்தியம் அஜம் அவ்யயம் இதெல்லாம் விசேஷங்கள் அந்த ஆத்மாவை கொடுத்தார் இப்படிதானே அந்த ஆத்மாவை வர்ணிக்கப்பட்டது இப்போ மரணம் இல்லை கஷயம் இல்லை உற்பத்தி இல்லே குணக்ஷயம் கூட கிடையாது இப்படி எல்லாம் ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி வர்ணிச்சோமே அந்த ஆத்மாவை அவன் தெரிஞ்சுண்டானே தெரிஞ்சின்றிருந்தானே ஆனால் ஒரு புருஷன் அந்த புருஷன் சக புருஷா கதம் கம் காத்தயதி கதம் கம் ஹந்தி அவன் எப்படி யாரையாவது கொல்ல முடியும் அல்லது நீ கொல் அப்படின்னு சொல்லி யாரையாவது எப்படி கொல்லும்படியாக ஏவ முடியும் காத்தயத்தினா இன்னொருத்தனை விட்டு கொல்ல வைக்கிறது ரெண்டுமே முடியாதுன்ட்டான் ஆமா ஆத்மா வந்து நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டவன் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாதா அப்போ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ அப்போனா ஆத்மாவை நித்தியம் இப்போ சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் புரிஞ்சுட்டானே ஆனால் அவன் வந்து யாரையும் கொல்ல மாட்டான் யாரையும் கொல்ல சொல்ல மாட்டான் அந்த மாதிரிலாம் தெரிகிடுது அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் மற்ற காரியங்கள்லாம் பண்றான் இதை மாத்திரம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறாங்கிறது அர்த்தம் இல்லை இவன் கொல்லக்கூடியவனாக ஆகலேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவிக்ரீயத்வா இப்ப சொன்னோமே ஒரு பதார்த்தம் உண்டாகிறதுன்னு சொன்னா அதுக்கு ஆறு விகாரங்கள் உண்டு முதல்ல ஜாயத்தே உண்டாகிறது உண்டானதுக்கு அப்புறம் இருக்கு அஸ்தி அப்போலேந்து இருக்கு அப்புறம் வர்த்தத்தை வளர்கிறது மூணாவது அப்புறம் வந்து நன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேல வளராது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தை கஷயத்தை அடைகிறது அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா க்ஷயத்தை நடுப்புற ஒன்று இருக்கு விபரிணமத்தை ஒரு மாறுதல் அடைகிறது அப்புறம் வந்து கஷயமாகிறது அதுக்கப்புறம் வினஷதி அப்படின்னு ஒரு ஆறு விகாரங்கள் நமக்கு லோகத்துல பார்க்கும் எல்லாம் வருது அப்படிங்கிறத யாஸ்கர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் வரும் எந்த வஸ்துவா இருந்தாலும் உற்பத்தி கூடிய வஸ்து எல்லாமே இந்த ஆறு விகாரங்கள் கொண்டதாக இருக்கும் ஒன்று ரெண்டு குறைஞ்சா கூட பரவாயில்ல இந்த விகாரங்கள் உண்டு ஆத்மாவுக்கு இந்த விகாரங்களில் ஒரு விகாரம் கூட இல்லை அப்படிங்கிறத இந்த நஜாயத்தே முரியத்தேவா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம் அவினாசின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு விகாரமும் இல்லை அப்ப ஒரு விகாரமும் இல்லைன்னு சொன்னா அது எந்த கிரியையோடும் சம்பந்தப்படாததுன்னு தெரியுது வெறும் ஹனன கிரியை மாத்திரம் இல்லை போஜனம் நடக்கிறது வர்றது போக்க போகிறது எந்த கிரியைக்கும் சம்பந்தம் இல்லாதது கிரியையோட சம்பந்தப்படாத விஷயம்னு எடுத்தோம் ஆத்மா அப்ப என்னாச்சு கிரியையோட சம்பந்தப்படாதுன்னு சொன்னா அந்த கிரியைக்கு அது கர்த்தாவாகவும் ஆகாது வேற விதமான ஒரு காரக்கமாகவும் ஆகாது அதுதான் வாஸ்தவம் அப்படி இருக்கிறதுனாலே இப்ப சொன்ன விஷயம் கொல்லாது அப்படின்னு சொன்னது வாஸ்தவம் யாரையும் கொல் அப்படின்னு சொல்லி ஏவாது கொல்ல ஏவாதுங்கிறதும் வாஸ்தவம் இது ஒரு உபலக்ஷணம் எப்படி உபலக்ஷணம்னா ஒரு அன்னத்தை தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு கிட்ட ஒருத்தன் சொல்லிட்டு போறான் அப்பா இந்த கொ இந்த அன்னத்தை பார்த்துக்கோ காக்கா வராம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்ப காக்கா வராம பார்த்துக்கோன்னு சொன்னானேங்கிறதுக்காக இந்த வாக்கியத்துல காக்காங்கிற பதம் அவன் பிரயோகம் பண்ணினது வெறும் காக்காவுக்கு மாத்திரம் இல்லை காக்காவை தவிர அந்த அன்னத்தை சாப்பிட்றதுக்கு குருவியோ வேற ஏதாவது பூனை நாய் எது வந்தாலும் அதுக்கிட்டே இருந்தும் அந்த அன்னத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறவனுடைய அவன் வாக்கியத்துல காக்கான்னு தானே சொன்னான் காக்காவை தவிர வேறு எது வந்தாலும் நான் எதுக்காக விரட்டணும்னு கேட்டால் அந்த ஸ்ரோதா இருக்கான கேட்குறேன் அவன் முட்டாளுன்னு அர்த்தம் அவனுக்கு புரியலேன்னு அர்த்தம் இல்லையா ஏன்னா அங்கே தாத்பரியம் என்ன இந்த வஸ்துவை காப்பாற்றணுங்கிறது தான் என் தாத்பரியம் அது காக்காவாக இருந்தாங்கன்னு வேறு எதுவாக இருந்தாங்கன்னு கா அந்த வஸ்துவை நாசம் பண்ணுறதா இருந்தால் அதை விரட்ட வேண்டியது தான் அப்போ அந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாதது அப்படின்னு எப்போ ஆச்சோ அப்போ அதை கொல்லாது அப்படின்னு சொல்றதுக்கும் கொல்ல ஏ ஏவாது அப்படிங்கிறது சொன்னதும் இது ஒரு உபலக்ஷணம் கொள்றதுங்கிறது விஷயம் இல்லை ஏ லோகத்துல எந்த கிரியைக்கும் அது சம்பந்தப்படாது எதையுமே செய்யாது எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாத ஸ்வரூபம் அது அப்படி இருந்தும் எல்லா கிரியையும் அதில் வந்த மாதிரி எல்லா கிரியக்கும் அது கர்த்தாவாக கர்மாவாக பல காரகங்களாக சம்பந்தப்பட்டதாக அப்படிலாம் தெரிகிறது அது எப்படின்னு கேட்டால் அந்த கிரியைக்கு சம்பந்தப்பட்டதோட இதை ஒரு பிரமையால ஒன்னா தெரிஞ்சு விட்றான் தெரிஞ்சுட்டாச்சுன்னா உடனே அது அப்படி தெரிய ஆரம்பிச்சுடுது ஆத்மா கொல்லக்கூடியதாகவும் கொல்லப்படுவதாகவும் தெரிகிறது கொல்லப்படுவது மாத்திரமில்லை அந்தந்த காரியத்துக்கு கர்த்தா அந்த மாதிரி காரியங்களை பண்ணி அந்த கர்த்தா அந்த அதனால் வந்த புண்ணிய எல்லாம் ஆளாகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த பலத்துக்கு போக்தாவாகவும் ஆயிடுறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது ஆனால் அது தப்பு வாஸ்தவம் இல்லை உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பார்க்கல இதை விஸ்தாரமாக பாஷக்காரர்கள் சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வாசாம்சி யதா விஹாய நவானி கிருணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சஞ்சாதி நவானி தேஹி தாத்மா அழியாதுன்னு சொன்னோம் இல்லையா ஆத்மாவுக்கு உண்டான சரீரம் அழிஞ்சு போய்ட்டுன்னா அப்போ என்ன ஆகும் ஆத்மா ஆத்மாவுக்கு இன்னொரு சரீரம் எங்கேருந்து கிடைக்கும் அதை சொல்கிற எப்படி கிடைக்கிறது நாமலாம் வந்து ஒரு சட்டையை போட்டு உபயோகப்படுத்தின்னு இருக்கிறோம் ஒரு வஸ்திரத்தை உபயோகப்படுத்துகிறோம் போத்திக்கிறதுக்கு கட்டிக்கிறதுக்கு அந்த வஸ்திரம் நல்லா தான் இந்த காரியத்தை செய்வோம் அது ஒரே அழுக்காகவும் கிழிஷலாகவும் கிழிஞ்சும் போடுத்துன்னு சொன்னால் அப்போ அதை தூக்கி எறிஞ்சுடுவோம் அதன் ஸ்தானத்தில் வேறு ஒன்று நல்ல வஸ்துவை நல்ல வஸ்திரத்தை விடுவோம் இல்லையா நல்ல சட்டையை விடுவோம் இது இன்னும் உபயோகப்படாது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேறு எடுத்துருவோம் அந்த மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணுறது இந்த சரீரம் ஒன்று பிறந்து வளர்ந்து இப்போ வயசானதாக ஆயிடுத்து இனிமேல் இதை ரிப்பேர் பண்ண முடியாது இதை நமக்கு உதவாது இதில் நம்ம எந்த போகமும் பண்ண முடியாது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துனா உடனே அதை விட்டுருவோம் இதை விட்டுட்டு புதுசா வேற சரீரத்தை எடுத்து விடும் அன்யன் நவத்தரம் கல்யாணத்தரம் ரூபம் குருத்தே அப்படின்னு உபனிஷத்து சொல்றது விரகதாரண்ய உபனிஷத்து அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று கொடுக்கறது ஒரு ஸ்வர்ணக்காரன் அவ் ஆபரணங்கள் பண்றவன் தங்கத்தினால ஆபரணம் பண்றவன் ஒரு ஆபரணத்தை பண்ணி கொடுத்துருக்கான் அது ரொம்ப நாள் ஆயிடுத்து பயிஷா போயி எடுத்து பழுஷா போன உடனே அழுத்துப்பூச்சி போட்டுக்கிறவனுக்கு அதை மறுபடியும் அவன்கிட்டயே கொண்டு கொடுக்குறான் இதே புதுசாக வேறு ஒரு ஆபரணம் பண்ணி கொடுன்னு அவன் என்ன பண்ணுறான் அதை அப்படியே அழித்து வேற நகையாக பண்ணி கொடுத்துட்றான் தங்கம் அதே தங்கம் தான் ஏற்கனவே இருந்தது இப்போ இப்போது வேற ஒன்றா மாற்றி கொடுத்துட்டான் இப்போ மாற்றி வந்த இந்த புது ஆபரணம் இருக்குது இது புது ஆபரணம் தானே இது புத்த புதுசாக இருக்கும் இல்லையா அதே அதே தங்கம் தான் ஆனால் இது புத் புத்த புதுசா ஆபரணம் ஆயிடுத்து பழைய தங்கம் ஆனால் புது ஆபரணம் அதே மாதிரி இந்த எப் இப்போ என்ன போச்சு இங்கே அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த அந்த ஆபரணம் போச்சு ஆபரணத்தினுடைய அந்த ரூபம் போச்சு தங்கம் போகல வேற புதுசாக ஒரு ரூபம் வந்துடு அதே மாதிரி ஆத்மா த இங்க எப்படி தங்கம் ஒண்ணும் அதே மாதிரி எல்லா சரீரத்திலையும் ஒண்ணுதான் ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த சரீரம் அது ரொம்ப வயசானத்தினாலே லாயக்கில்லாமல் போயிடுத்து பலஹீரமாக போயிடுத்து ஜீர்ணமாகிடுத்து இனிமேல் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை விடுறது அப்படின்னா அதை அழிச்சு விடுறது வேற ஒரு சரீரத்தை புதுசாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஆத்மா பண்ணுற வேலை இதைத்தான் சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி வாசாம்சி வாசா வாசனா வஸ்திரம் பாசாம்சி வஸ்திராணி வஸ்திரங்களை அதுவும் ஜீர்ணமாகும் போது அது பழசாயிடுத்து அப்படின்னு சொன்னால் யதா விகாய அந்த வஸ்திரங்களை தியாகம் செய்துவிட்டு நவானி கிருண்ணாதி நரோபராணி வேறு புது வஸ்திரங்களை ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்கிறானோ ததா அதே போல ஷரீராணி விகாய ஜீர்ணாணி ஜீர்ணாணி ஷரீராணி விகாய பழுஷான இந்த சரீரத்தெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அஞ்ஞானி சஞ்சாதி நவானி தேஹி புதுஷான சரீரங்களை தேகி ஆத்மா எடுத்துக்கொள்கிறது ஆக என்னாச்சு ஆத்மாவுக்கு அழிவில்லை இது இங்கே அங்கே விடுத்தோம் அங்கேயிருந்து இங்கே வருது இங்கேருந்து அங்கேயும் போகிறது வரதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு புது சரீரம் வந்துடுறது பழைய சரீரம் போச்சு புது சரீரம் இதுதான் இன்னொரு ஜென்மான்னு சொல்லப்படுறது அழிவு என்னமோ சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு தீர்மானமாச்சு நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக ந சைனம் க்ளேதயந்தி ஆபா ந சோஷயதி மாறுத இந்த ஆத்மாவே ஆயுதங்களை வச்சு வெட்ட முடியாது நெருப்பு வச்சு எரிக்க முடியாது ஜலத்தை விட்டு நினைக்க முடியாது காத்த வச்சு காய வைக்க முடியாது என்ன சோஷயதி மாறுத ஏன் இது அசங்கம் இந்த கத்தியால ஒன்று வெட்டணும்னு சொன்னா கத்தி எதை வெட்டணுமோ அது மேல பட்டாதானே வெட்டும் காய்கறியை கத்தியால வெட்டணும்னு சொன்னா காய்கறி மேல படாமலே காய்கறியை வெட்டுடுமா கத்தி காய்கறி மேல படணும் அப்ப அது வெட்டும் இல்லையா ஆனா ஆத்மா மேல கத்திப்படாது ஏன்னா அது அசங்கம் அது ஒட்டக்கூடிய சுவாவம் இல்லாதது ஆகையால அசங்கமா இருக்கிறதுனாலே அந்த கத்தியால அதை வெட்ட முடியாது சஸ்திராணி நைனம் சிந்தந்தி இந்த ஆத்மஸ்வரூபத்தை சஸ்திரங்கள் வெட்டுவதில்லை நைனம் தகத்தி பாவகா பாவகான அக்னி அந்த அக்னியானது இந்த ஆத்மாவை எரிக்காது ஏன் அக்னி ஆத்மா மேலே படுறது இல்லை இல்லையா அக்னி எதை எரி காஷ்டத்தை எரிக்கணும்னு சொன்னால் காஷ்டத்தில் பட்டாதானே தானே அது எரிக்கும் காஷ்டம் தூரங்க இருக்கு அதோட ஒட்டாமல் இருக்குன்னா இந்த அக்னி எப்படி எரிக்க முடியும் இது ஒட்டக்கூடிய சுபாவம் உள்ள ஆத்மாவுக்கு அதனால் அது மேலே அக்னியே படல அது எப்படி எரிக்கும் எரி அதனால் அக் அக்னியால் எரிக்க முடியாது நச்சயினங் கிளேதே தியாபகா இந்த நாலு திருஷ்டாந்தத்துலையும் அந்த ஆத்மா அசங்கங்கிறத காண்பிக்கிறது ஜலம் வந்து தூரக்க தள்ளி இருந்ததுன்னா நினைக்க முடியாது அது மேல பட்டாதான் உடம்புலாம் நினையும் ஆனா ஆத்மா மேல அது படாது ஆத்மா அசங்கமானதுனாலே ஆகையால ஆத்மாவே ஜலம் நினைக்காது அதே மாதிரி நனைஞ்சு போன வஸ்து மேல காத்து பட்டா அது காஞ்சு போகும் பட்டாதான் காஞ்சு போகும் அதே மாதிரி ஆத்மா அசங்கமானத்தினாலே காத்து பட்டு அதை சுஷ்கமாக்காது காய வைக்காது நசோஷயதி மாறுத இப்ப சொன்ன விஷயத்தை தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்கிறார் அச்சேத் அதாஹ்யோயம் அக்லேதிய அசோஷ்யேவிய சர்வத்தாணு அச்சலோயம் சனாத்தன அச்சேதியா வெட்ட முடியாத விஷயம் அதே மாதிரி அதாகியகா எரிக்க முடியாதது அக்கலேத்தியா நினைக்க முடியாதது அசோஷ்யகா காய வைக்க முடியாது அப்பேற்பட்ட வஸ்து இது ஆத்மா அதனால தான் இது நித்தியம் உற்பத்தி விநாசங்கள்லாம் இல்லாதது அது மாத்திரம் இல்லை இதை பற்றி இன்னும் ஒரு சில விசேஷங்கள்லாம் சொல்றார் சர்வகதா இல்லாயத்துலையும் இருக்கு வியாபிச்சுட்டு இருக்கு ஆகாசம் போல அது இல்லாத இடம் கிடையாது சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு சரீரத்துல தெரிகிறது நமக்கு தெரியறது சரீரத்தில் தான் தெரியுது வெளியில் தெரியல சர்வகதா ஸ்தானுகம் ஸ்தானுஹா ஸ்திரகான்னு விட்டார் அசக்க முடியாது அதனுடைய சுவாவம் மாறவே மாறாது அச்சலகா அச்சலகாக்கும் ஸ்தான்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே அர்த்தம்தான் தான் ஸ்தானுன்னு ஸ்திரம்தான் அர்த்தம் அச்சலகா அப்படின்னு சொன்னாலும் அசையாதது ஒன்று அதனுடைய ஸ்வாவம் மாறாது அப்படிங்கிறத சொல்றது இன்னும் ஒன்று அசைவு இல்லைங்கிறதுக்காக சொல்றது ஆக ஸ்தானுகும் அச்சலகா அதே சமயத்தில் சனாத்தனஹா எப்போதும் இருக்கக்கூடியது சாஸ்வதமானது இல்ல எப்போ இல்லாமல் போகவே போகாது ஒரு காலத்திலையும் இந்த ஆத்மா இல்லதே கிடையாது இருபத்தி நாலு ஸ்லோகமா எடுத்து இதோட வச்சுப்போம்